ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவரு, மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபரு. அந்த நபர் வந்து எப்படி ஒரு பெண்ணை இத்தனை ஆண்டு காலம் மலை கழிச்சிருக்காரு, 13 வருஷம் ஏமாத்தி இருக்காங்க இந்த பொண்ணை அப்படிங்கும் போது, இவங்க இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி சட்டப்படியான தீர்வுகளை கொடுப்பாங்க? தனி மனித ஒழுக்கத்திலயும் அறத்திலயும் ஒரு மோசமான முன்னோடியா, ஒரு மோசமான நபரா தான் இருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த நம்ம விஜயலட்சுமி அவங்களோட விஷயத்துல நம்ம பாக்குறோம். தெரிஞ்ச வந்து ஒரு அவங்கள வந்து பயன்படுத்தி தூக்கி குப்பையில போட்டிருக்காரு. இத கேக்குறதுக்கு யாருக்குமே துப்பு இல்ல. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சீமான் விஜயலட்சுமி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை வந்துட்டு ஊரறிஞ்ச விஷயம், ஆனா அது எதுவுமே நடக்காத மாதிரி சீமான் வந்துட்டு நடந்துட்டு இருக்காரு. அந்த விஷயங்கள் பத்திர கேள்விகளுக்கு அவர் எந்த ஒரு, அதாவது ஆமானும் சொல்லல இல்லைன்னு சொல்லாம மறுப்பும் தெரிவிக்காமலே இருக்கிறாரு. அப்படி இருக்க சூழல் நேத்து திரும்ப விஜயலட்சுமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளா புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நேத்து வந்து உண்மையிலே புலி வந்த கதையா சீமான் மேல வந்துட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி தொடர் பாக்குறீங்க? விஜயலட்சுமி அவங்க வந்து இத்தனை, அதாவது ஒரு 2011 இருந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12-13 வருஷமா இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்னன்னா, ஒரு நார்மலா நம்ம சமூகத்துல, இந்திய சமூகத்துல இருக்க நிறைய பிற்போக்குத்தனங்கள்ல ஒண்ணு, இந்த பெண்கள் வந்து தாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அவங்களே ஒரு ஒரு கேள்விக்குரியவங்களா, அவங்களே ஒரு நடத்த கெட்டவங்களா பாக்குற பழக்கம் வந்து நம்ம இந்திய சமூகத்துல இருக்கு. அதோட விளைவுகள் தான் இன்னைக்கு எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பொதுவான ஒரு தளத்துல வந்து இயங்குற பெண்களா இருந்தாலும் சரி, எனக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துறது கூட ரொம்ப தயங்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப நேரடியான ஒரு வழி சட்ட போராட்டம் அப்படிங்கிறது, ஒரு நேரடியான வழி அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த சட்ட போராட்டத்துக்கு வர்றது கூட இங்க ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. இப்போ விஜயலட்சுமி சீமான் அவங்க விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ரெண்டு பேருக்கான ஒரு பர்சனல் விஷயம்தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அவங்க சீமானும் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, கணவன் மனைவி போல வாழ்ந்தாங்க, அது பலருக்கு தெரிஞ்சேதான் இது நடந்தது. இது எல்லாமே ஒரு உண்மையான விஷயம், பர்சனலான விஷயம்தான். ஆனா அந்த விஷயத்த ஒரு ஒரு மனிதராக, ஒரு பண்பட்ட மனிதராக சீமான் வந்து எப்படி கையாண்டார் அப்படிங்கறதுதான் இங்க ஒரு பெரிய க்வெஸ்சனா இருக்கு. அதை பத்தி தான் இங்க வந்து கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. சீமான் அவர்கள் இன்னைக்கு நான் ஒரு ஒரு தூய்மைவாத ஒரு அரசியலை நான் முன்னெடுக்கிறேன், நான் வந்து ஒரு தூய்மையான ஒரு நபரா இருந்த இந்த அரசியலை செய்ய விரும்புறேன் அப்படின்னு அவரு வந்து ஒரு கிளைம் வைக்கும்போதுதான் அவருடைய தூய்மை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எழுது. இங்க தூய்மை அப்படிங்கிறது ஒழுக்கம் அந்த இது கரெக்டா கட்டன்ட்ரேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல, ஒரு அதாவது அடிப்படையான அறத்தோட அந்த நபர்கள் வந்து நடந்துட்டாங்களா அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஒரு தனி மனிதர்களுக்கே இந்த ஒரு அடிப்படையான அறம் இருக்கு வேணும் அப்படின்னு நாம வந்து வலியுறுத்தும் போது, ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவரு, மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபரு, அந்த நபர் வந்து எப்படி எப்படி ஒரு பெண்ணை இத்தனை ஆண்டு காலம் மலை கழிச்சிருக்காரு, அவங்க அந்த பெண்ணை வந்து எப்படி எல்லாம் பாலியல் சுரண்டல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து கேள்விப்படும் போது நமக்கு வந்து பகீர்னு இருக்கு, ரொம்ப ஆத்திரமா இருக்கு. நீங்க ஒரு சாதாரண நபருக்கு கூட ஒரு பெண்ணை இப்படி நடத்த வேணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு அறம் இருக்கும். அந்த கட்டுப்பாடு, அந்த ஒரு ஒரு நியாயம் தர்மம் கூட இல்லாம அந்த பெண்ணை வந்து பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காரு அப்படிங்கறதுதான் அவங்களோட கம்ப்ளைண்ட்ல வந்து நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட அவங்க வந்து பலமுறை சூசைடு எல்லாம் அட்டெம்ட் பண்ணாங்க, வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க, நிறைய அந்த விஷயங்களை நான் சீமானால் நான் ஏமாற்றப்பட்டேன், திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை குடும்பம் நடத்தி அவர் கைவிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து அவங்க வந்து ஒரு ஒரு இதை வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டது வந்து குறைஞ்சபட்சம் நீதி, குறைஞ்சபட்ச நீதினா நான் இவரால பல லட்சங்களை இழந்திருக்கேன், என்னோட அதாவது சினிமா வாழ்க்கையை இவரால் தான் வந்து போச்சு, என்னோட பர்சனல் லைஃப் வந்து இவரால போச்சு, இவர் வந்து என்னை வந்து பயன்படுத்தி என்னை ஏமாற்றி இருக்காரு, அதுக்கான குறைஞ்சபட்ச நஷ்ட ஈடு, குறைஞ்சபட்ச நீதியை வந்து இவங்க கொடுக்கணும் அப்படிங்கறது தான் அவங்க வந்து இத்தனை காலமாகவும் போராடிட்டு இருந்தாங்க.
ஒவ்வொரு முறையும் அவங்க சட்ட நடவடிக்கையை போகும்போது இந்த தடா ராஜசேகரோ ஏதோ ஏதோ சம்திங் அந்த பேரு அந்த மாதிரியான நபர்கள் அவர் இப்ப இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நபர்கள் வந்து நாங்க மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கிறோம், நாங்க வந்து இந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க சட்ட நடவடிக்கைக்குள்ள போகும்போது தடுத்திருக்காங்க. எப்படி இவங்க எல்லாம் இவங்க கை இவங்க கிட்ட எல்லாம் அரசியலோ அதிகாரமோ கையில சிக்கும்போது எப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்துகளை இவங்க செய்வாங்க அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதாவது ஒரு ஒரு பெண் வந்து நான் சட்டப்படியா நான் வந்து நிவாரணம் தேடிக்கிறேன், நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கிறாங்க. எப்படி இத்தனை வருஷம் 13 வருஷமா வந்து இந்த மாதிரி நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லிட்டு ஏமாட்டிருக்காங்க. 13 வருஷம் ஏமாத்திருக்காங்க இந்த பொண்ணை. அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி சட்டப்படியான தீர்வுகளை கொடுப்பாங்களா, இல்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம இந்த சினிமால வர மாதிரி சொம்பு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் சொம்பு வச்சுக்கிட்டு தீர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் பண்பாடுன்னு கூட இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வந்து கேள்வி குட்படுத்துறோம். இவங்க சாதாரண நபர்களா இருக்கும்போது கூட அவங்க மேல ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு நகர்ந்துக்கலாம். ஆனா இவங்க ஒரு அரசியல் பண்பாட்டை நாங்க வந்து ஏற்படுத்த வரோம், ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்த வரோம், அரசியல் புரட்சியை ஏற்படுத்த வரோம், இந்த சமூகத்துல புரட்சி ஏற்படுத்த வரோம், இந்த மாதிரியான சொல்லாடல்களை சொல்லிட்டு இந்த அரசியலை முன்வைக்கும் போதுதான் இவங்களோட பாதைகள் இவங்க நடந்து வர்றது, இவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து இவங்க எப்படி அறமுள்ள நபர்களாக நடந்துக்கிறாங்களா, அறமற்ற நபர்களாக நடந்துக்கிறாங்களா, பெண்களை இவங்க எப்படி மதிக்கிறாங்க, பெண்கள் பத்தின இவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு, இப்படி பல கேள்விகளை வந்து நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த நபர்கள் வந்து அடிக்கடி பெரியார் பத்தியும் கலைஞர் பத்தியும் இல்ல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பத்தியும் அவங்கள வந்து 3 பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல தன்னை விட இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து மேடையோரம் ரொம்ப நாக்கூசுற வகையில காதெல்லாம் அதெல்லாம் கேட்டா வந்து அருவறுப்பு ஊட்டக்கூடிய வகையில வந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசிட்டு இருப்பாங்க. இதுலயே வந்து இவங்க வந்து அம்பலப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவ்வளவு அதாவது சட்டப்படியான திருமணம் செய்து கொண்டவர்களே நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நீங்க பேசினீங்களே, நீங்க வந்து இல்லீகலா ஒரு பெண்ணை பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து அத நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து முடிச்சுட்டு போறேன், நல்லபடியா நாம பிரிவோம், இல்ல நல்லபடியா நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வருவோம், ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அப்படின்ற ஒரு சமாதான வழியில கூட அந்த பிரிவை ஏற்படுத்தாம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுடைய அரசியல் நகர்வு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறத முன் வச்சு அந்த பெண்ணை வந்து தூக்கி எறியறது இருக்குல்ல, பயன்படுத்திட்டு தூக்கி எறியறது இருக்குல்ல, அந்த மாதிரியான கேவலமான ஒரு ஒரு விஷயத்த இந்த தலைவர்கள் யாருமே செய்யல. அத வந்து இந்த பார்த்துக்கிட்டு கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் புரிஞ்சுக்கணும். இந்த அதாவது சீமான் மாதிரியான நபர்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் இந்த தூய்மைவாத அந்த திட்டங்கள் இந்த எதிர்காலத்தை பத்தின வந்து ஒரு அப்படியே கதை கட்டி அளந்து விடுறது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போய் அந்த வந்து என்ன சொல்றது ஒரு போகாத ஊருக்கு இந்த மாதிரி எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு காண வச்சு ஏமாத்துற ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த நபர்களோட அரசியல் வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களும் சரி இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி இதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க இப்ப பாத்தீங்கன்னா இவர் கூட இருக்கிற நபர்கள் யாரும் ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த நபர்கள் யாருமே இப்ப இவங்க கூட இல்ல, எல்லாருமே விலகி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தனி நபரை மட்டுமே முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. அந்த தனிநபர் வந்து தனி மனித ஒழுக்கத்திலயும் அறத்திலயும் ஒரு மோசமான முன்னோடியா ஒரு மோசமான நபரா தான் இருக்காரு அப்படிங்கறது தான் இந்த நம்ம விஜயலட்சுமி அவங்களோட விஷயத்துல நம்ம பாக்குறோம். அவங்களுக்காக பரிதாபப்படுறோம். இனிமேயாவது அவங்க வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பின்வாங்காம உறுதியா நின்று தனக்கான நீதியை சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி அவங்க வந்து கோர்ட்ல போயிட்டு பெறணும். அதுக்கான ஒரு உதவியை
ஒரு பெண் பெண்ணுக்கான உதவியே இந்த தமிழக அரசும் காவல்துறையும் செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்குன்னு சொல்ல. சீமான் விஜயலட்சுமி உறவு அப்படின்றது வந்துட்டு நாடறிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்த இன்னைக்கு வந்துட்டு முன்னாள் பத்திரிகையாளர்களா சில பேர் இருந்தாங்க இல்லைங்களா, மூத்த ஊடகவியலாளர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் வந்து பதிவு போடுறாரு, அவரை அழுத கண்ணீர் சும்மா விடுமா, உடனே கழுகு சட்டைகள் பஞ்சாயத்து கூடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போடுறாரு. இன்னொரு ஊடகவியலாளர் வந்து கேட்கிறாரு, திராவிட விஜயலட்சுமிகள் பேச தொடங்கினால் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த சீமான் விஜயலட்சுமி இருக்கு மறைமுகமா இவங்களே நிறைய பஞ்சாயத்துகள் பண்ணியிருக்கிறாங்க. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர் வெளியிட்டு வீடியோ மூலியமாவே யார் யார் பஞ்சாயத்துகள் பண்ணாங்கன்னு தெரியும். அதப்ப மனோஜ் கூட இந்த விஷயத்துல வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா களை இறங்கினப்ப அப்பயும் வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிமுக உறுப்பினர் ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு விஜயலட்சுமி கிட்ட பேசி அந்த விஷயத்த திசை திருப்பி விஜயலட்சுமி அவர்கள் மனோஜுக்கு எதிராகவே திருப்பி விட்டாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்தாங்க. இப்ப இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து செய்யக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பர்சனலான ஒரு விஷயம் நடந்துட்டா கூட இந்த திராவிட அரசியல் வந்து இந்த திராவிடர்கள் வந்து இத்தனை வருஷமா இந்த தமிழகத்தை ஆண்டதுதான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்த திராவிட ஒழிப்பு மாநாடு எல்லாம் கூட நடத்த பார்த்தாங்க. அந்த கேலி கூத்தான விஷயங்கள் எல்லாம் கூட இங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு பெண் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது வந்து கண்கூடா தெரியற விஷயம். அந்த பெண் வந்து எல்லா ஆதாரங்களையும் வச்சிருக்காங்க, வீடியோ வச்சிருக்காங்க, அவங்க மருத்துவமனைக்கு போன விஷயங்கள் ஆதாரங்கள் வச்சிருக்காங்க, அவங்க அவரோட போய் தங்கினதுக்கான ஆதாரங்கள் வச்சிருக்காங்க, அவரோட தங்கினதை பார்த்த பல பிரபலங்கள் கூட இன்னைக்கு வெளிப்படையா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது தெரியும், அவங்க திருமண கணவன் மனைவியாக வாழ்ந்தது தெரியும் அப்படின்னு பேச கூடிய வெளிப்படையா பேசக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை? விஜயலட்சுமிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நட்ட ஈடு கொடுக்கல. அவங்கள வந்து நீங்க தொடர்ந்து நான் வந்து உங்களை துணைவியா வச்சுக்க உங்களை மனைவியா வச்சுக்கிறேன், கயல்விழிய வந்து துணைவியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு, ஒரு கேவலமான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக பலரும் அவருக்கு மத்தியஸ்தம் செய்ய போன பலரும் வந்து அண்ணன் வந்து உங்களை செட்டில் பண்ணுவாரு, அங்க அண்ணன் வந்து உங்களோட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி, அவங்கள வந்து எமோஷனலா ஏமாத்தி ஏமாத்தி இத்தனை ஆண்டு காலம் அவங்கள வந்து நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த விஜயலட்சுமி அவங்க வந்து பெரிய பின்புலம் இல்லாம ஒரு ஒரு நடிகையா வந்து அந்த நடிகை அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளும் கூட இவரோட ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் வந்து அந்த வாய்ப்புகளும் கூட பறிபோயிருக்கு இவங்களுக்கு. சம்பாதிச்ச பணத்தையும் கூட இவருக்காக வந்து இழந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஆன ஒரு இயக்குனர், ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ஒரு இயக்குனர். அந்த டைம்ல இவங்க நடிகையா சம்பாதிச்ச பணத்தையும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி பணிகளுக்காகவும் கூட இவங்க வந்து நிறைய பணத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு மனைவியா நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாரு, நம்மளை காப்பாத்துவாரு, நம்மளோட ஃபேமிலி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஆண்கள் இல்லாத ஒரு குடும்பமா இருக்கு, அக்காவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல துணையா இருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு உறுதிய கொடுத்துருக்காரு, அவங்களும் அவ்வளவு நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிற விஷயமா இவங்க இவரோட எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் அதெல்லாம் பார்த்துட்டு அவரை அவங்கள வந்து கை கழுவி விட்டுருக்காரு, லிட்ரலா வந்து கை கழுவி விட்டுருக்காரு. தெரிஞ்ச வந்து ஒரு அவங்கள வந்து பயன்படுத்தி தூக்கி குப்பையில போட்டிருக்காரு. இதை கேட்கறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நிச்சயம் யாருக்கும் தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடாது, அவங்கவுங்க நடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆனா அவங்கவுங்க வீட்டு பெண்களுக்கு இது போன்ற ஒரு அவலம் நடந்திருந்தா அவங்க இப்படி இப்படிதான் வந்து ஒரு கேவலமான கமெண்ட்ஸ் போட்டுட்டு கேவலமா அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே குத்தி காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க செய்வாங்களா? இதுல வந்து இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் சீமான் வெளிப்படையா இந்த விஷயத்த வந்து பேசாம தான் இது பண்ணிட்டு போறாரு. அந்த வகையில பார்த்தாக்க அவரு என்ன சொல்றது, ஆமா நம்மளும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஏத்துக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா இந்த நபர்கள், பின்னாடி பேசுற இந்த நபர்கள், அந்த கட்சியை ஆதரிக்க சொல்லக்கூடிய இந்த நபர்கள், பத்திரிகையாளர் அப்படி இப்படி இப்படிங்கிற பல பேர்ல உழவுற இந்த நபர்கள் கீழ்த்தரமாக இந்த பெண்களை வந்து எப்படி கொச்சைப்படுத்துறாங்க, அந்த உறவுகளை எப்படி கொச்சைப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம நம்ம வந்து அவங்களோட வார்த்தைகளே நம்ம
காட்டுது. இதெல்லாம் வந்து இந்த பெண் இந்த இந்த கட்சியை நம்பி போறாங்க இல்ல இந்த பெண்கள், இந்த பெண்கள் இளம் பெண்கள் கூட நிறைய பேர் இந்த இந்த அரசியலை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க பொய் பொய் ஜாலங்களை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தியலோட இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வகையிலும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கவே மாட்டாங்க. இந்த நல்ல சமுதாயத்துக்கான ஒரு என்ன சொல்றது, அவங்க கிட்ட ஒரு சின்ன கூறு கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூறு கெட்டவங்களை நம்பி போனாக்க அந்த இன்னைக்கு எப்படி விஜயலட்சுமி தெருவுல நின்றுட்டு தனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்களோ அதே போன்ற நிலைமைதான் ஏற்படும். இதுல வந்து நிறைய பெண்கள் இந்த காளியம்மாள் அப்படின்ற அவங்க அவங்க எல்லாம் கூட இந்த இந்த கட்சியில பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பெண்களும் நிறுத்தப்படுறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் இந்த விஷயத்த அவங்க எப்படி பாக்குறாங்க, சீமானை தவிர இன்னும் ஒரு சில யூடியூபர்களை தவிர இந்த நாம் தமிழர் சார்ந்த யூடியூபர்களை தவிர அந்த கட்சியில அடுத்த கட்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த கட்சியை சார்ந்த பெண் தலைவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த விஷயத்த பத்தி அவங்களோட கருத்து என்ன, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் நீதி பெற்று தரவாவது அவங்க முயற்சி பண்றாங்களா, குறைஞ்சபட்சம் என்ன கேட்கிறாங்க அவங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட பணத்தை நான் 1 கோடி ரூபாய் அளவுக்கு மேல நான் இழந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு வேணும், நான் எனக்கு வந்து என்னோட லைஃப் முழுக்க முழுக்க ஸ்பாயில் தான், இனிமே அவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் வாழ முடியும், அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்களோட பொருளாதார தேவை முழுக்கமே கடைசி வரைக்கும் அவங்க இறக்குற வரைக்கும் இவரு தான் பாத்துக்கணும், இவரு தான் கொடுக்கணும். எப்படி வந்து டிவோர்ஸ், அவர் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க, சட்டப்படியே அது வந்து கணவன் மனைவியா அது செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு விவாகரத்து ஆகும்போது ஒரு மனைவிக்கு என்ன கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்றாங்களோ அது அது வந்து இவங்களுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த விஷயத்த பண்ணாம நீங்க அவங்க மேல நீங்க 1008 சேத்த வாரி இறைச்சாலும் சட்டத்தின் முன்னாடி அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இது குறிப்பிட்ட இத்தனை நாள் இந்த சட்ட போராட்டத்தை இவங்க முடக்கி வச்சதுக்கு காரணமே சட்டம் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமிக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்காவது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க இன்னும் பதறதா செய்வாங்க. சோ கண்டிப்பா நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்க போற நீதியை பார்த்துதான் இந்த வண்டு சிந்துகள்லாம் பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியதே இல்ல. கடைசியில வெளில போறது சட்டம்தான். நிச்சயம் அந்த சட்டம் வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா தான் இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்துக்களை. இல்ல இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க, இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,